ஹாய் கைஸ், ஐம் திஸ் வெல்கம் டு ஜிஎன் கே பட் சார். கைஸ் நீங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு ரெண்டு மூணு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு சீக்ரெட்டாக வந்து ஒரு பேர் வந்து ப்ரீடிங் பண்ணிகிட்டு இருக்கோம். அது வந்து கதிருக்கும் தெரியாது, என் கூட இருக்க யாருக்குமே தெரியாமல் நான் ப்ரீடிங் பண்ணுறேன், உங்களுக்கும் தெரியாதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து ரொம்ப ஆனால் ஹைப் வைக்காதீங்க, எக்ஸ்பெக்டேஷன் அதிகமாக இருக்காதிங்க, ஆனால் ரொம்ப சிம்பிளாக தான் ப்ரீடிங் பண்ணுறேன் அப்படின்னு கூட நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். திரும்பவும் அதே தான் சொல்கிறேன், ரொம்ப வந்து சிம்பிளாக தான் ப்ரீடிங் பண்ணேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த கேஜெலாம் வந்து நாவும் இருக்கா, ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஃபின்ச்சஸ் மூலியமாக வந்து நிறைஞ்சே இருந்துச்சு கூண்டு. ஆனால் அது என்ன நடந்துச்சு உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் இல்லை. அதுலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்மால் கேஜில் கூட பார்த்தீங்கன்னா ஒயிட் ஃபிஷஸ் வச்சு ப்ரீடிங் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அது எல்லாமே நான் வீட்டுக்கே கொண்டு போயிட்டேன், எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்மால் கேஜை பார்க்க போப்போ இத்தனைக்கும் அதில் வந்து பானை வந்து கட்டியே இருந்துச்சு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபஸ்ட்டு வாங்கின கேஜ். ஸோ அதனால் வந்து இந்த கேஜை சும்மா இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பேரை ப்ரீடிங் பண்ணலான்னு. ஸோ அதனால் நான் வந்து டபுள் ஃபேக்டர் பேரை வந்து ப்ரீடிங் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்குறாங்க, பிரதர் நீங்கள் வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஸ்பேங்கெல்லாம் வாங்கினீங்களே, அதோட அப்டேட் கொடுங்க அப்படின்னு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஜீவான்னு ஒரு பிரதர் வந்து எல்லாத்துலேயுமே கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ கண்டிப்பாக நான் எல்லா வீடியோவும் எடுத்து வச்சிட்டேன், அப்டேட் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் உங்களுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற அதில் ஒரு பேர் தான் வந்து டபுள் ஃபேக்டர் பேர் வந்து நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த பேரோட ஏஜே வந்து கிட்டத்தட்ட ஒரு நியர்லி 1 இயரே ஆகப்போது, ஒரு 11 மந்த்ஸ் என்னமோ இருக்கும், 10 to 11 மந்த்ஸ் என்னமோ இருக்கும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக நான் ப்ரீடிங்கும் போட்டிருக்கேன், நல்ல ஒரு ரிசல்ட்டு கொடுத்துச்சு. ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள்லேயே பார்த்திங்கன்னா ரெண்டுமே நல்லா பழகிருச்சு, நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவ்வளோ சீக்கிரம் பழகணும்னு. டக்கு டக்குன்னு பழகி அது பாட்டு வந்து எக் லே பண்ண ஆரம்பிச்சிச்சு. பேர் போட்டு ஒரு 1 வீக்லேயே பார்த்திங்கன்னா வந்து ஒரு 7-8 நாள்க்குள்ளேயே வந்து 2 முட்டை வரைக்குமே லே பண்ணியிருச்சு, அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பேரே வந்து டபுள் ஃபேக்டர் பேர். ஸோ டபுள் ஃபேக்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா எல்லோ பேஸில் இருக்குது, ஒன்று கூட வந்து ஒயிட் பேஸ் எதுவுமே இல்லை. ஃபீமேல் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்சியராகவே வந்து அடக்காத்துகிட்டே இருந்துச்சு, எப்பயுமே வந்து பானைக்குள்ளேயே தான் இருந்துச்சு. மேலும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நல்லா வந்து ஃபீட் பண்ணும், மேல் வந்து நல்ல பாதுகாப்பாகவே வந்து வெளியவே எப்பயுமே இருக்கும். அப்பப்போ பார்த்தீங்கன்னா வந்து பானைக்குள்ளே போய் சிக்ஸுக்கெலாம் வந்து நல்லாவே ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கும் எப்பயுமே. நான் ஏன் சிக்ஸ்ன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் எல்லாம் வந்து ஹேச் ஆகி அந்த சிக்ஸை சேல்ஸே பண்ணியாச்சு, கிட்டத்தட்ட வந்து 2 மந்த்ஸே முடிஞ்சு போச்சு. நான் ரொம்ப நாள் கழித்து தான் வந்து நான் அப்டேட்டே பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சிக்கெலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 நாள் இருக்கும், 3 நாள் கழிச்சு தான் வந்து நான் வீடியோவே எடுத்தேன். சிக்கு சவுண்டு கேட்டுச்சு, பட் நான் ஃபஸ்ட் டேவே வந்து எதுவும் வந்து அதிகமாக வந்து தொல்லை பண்ணல. ஸோ அதனால் 3வது நாள் தான் எடுத்தேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்மால் கேஜில் தான் வந்து இந்த ட்ரிப்பு என்ன பேர் போட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வயலட் பேர் போட்டிருக்கோம். அது லாஸ்ட் வீக் சண்டேலேயே வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் பார்த்தீங்களான்னு தெரியல, நான் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். லாஸ்ட் வீக் சண்டே வந்து அப்டேட் பண்ணியிருந்தேன் நம்மளோட ஃபார்மில் எத்தனை பேர் சிக்ஸ் எப்படி இருக்குன்னு. நான் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப நாளாக வந்து வீடியோ எடுத்துகிட்டே இருந்தேன், ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து போக போக வந்து அப்பப்போ வந்து நான் வீடியோ கிளிப்ஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். எடுத்து எடுத்து வந்து இப்போ தான் வந்து ஒன்று சேர்த்து தான் அந்த வீடியோவே வந்து மேக் பண்ணியிருக்கேன். நான் பார்த்தீங்கன்னா வந்து நெஸ்ட் அவுட் ஆகி அதுக்கப்புறம் தான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து கூப்பிட்டு இந்த மாதிரி வந்து நான் ப்ரீடிங் பண்ணியிருக்கேன், ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ஒரு எக்ஸ்பெக்டேஷனே இல்லாமல் வந்து பார்த்துட்டு இது எப்படா ப்ரீடிங் பண்ண. அதுக்காக நான் ஒரு 2 மாதமாக இதை பற்றி யார்ட்டுமே சொல்லாமல் இருந்தேன், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம கூட இருக்கிற கதிர் நிர்மல் யாருக்குமே தெரியாது, அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூட்டிகிட்டு வந்து சர்ப்ரைஸாக வந்து காமிக்கலான்னு நினச்சிருந்தேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த சிக்ஸு வந்து பானையில் விட்டு வெளியே வரங்குள்ளேயும் பானையை விட்டு தலையை நீட்டிட்டு இருந்துச்சு, பானையிலேருந்து தலையை நீட்டிட்டு வெளியே வர ட்ரை பண்ணிருந்துச்சு. அப்போயே பார்த்தீங்கன்னா கதிர் வந்து ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்துட்டோம், அதாவது போன ஞாயிற்றுக்கு முத ஞாயிறுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அப்போயே பார்த்து ரொம்பவே வந்து மொக்கையாக போயிடுச்சு. அதுலேயும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ வந்து ஜிஎன்கே விளாக்ஸில் ஒரு விளாகாக வந்து பண்ணலான் தான் நினச்சிருந்தேன். அந்த எண்ணத்துலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்து எப்போ வந்தாலும் நான் இல்லை இந்த மாதிரி ஃபார்ம் போகல இது மாதிரி சொல்லி சொல்லி மழுப்பிக்கிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் அவங்களே நேரில் வந்து பார்த்தனால அதுக்கப்புறம் வந்து என்னால் கரெக்டாக வந்து விளாகே பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து நான் டப்பிங் கொடுத்து இப்போ வந்து நம்ம சேனல்லேயே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 சிக்ஸ் வரைக்கும் நல்லாவே வந்து ஹேட்ச் பண்ணியிருக்கு. எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னு பார்த்தீங்கன்னா இது ஃபஸ்ட்டு கிளச்சு, இந்த டபுள் ஃபேக்டருக்கு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கிளச்சு. ஃபஸ்ட்டு கிளச்சிலேயே வந்து ஒரு 3 சிக்கு கிடைக்கிறத பார்த்தோன்னே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் அதுலேயே வந்து ஒரு ட்விஸ்ட்டு வச்சுச்சு இந்த பேர், என்னென்னு பார்க்குறீங்களா, வாங்க போய் பார்க்கலாம், பானையை பாருங்களே. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 சிக்கில் வந்து 2 சிக்கு வந்து அதனால் முடிஞ்சு காப்பாற்றிருச்சு, ஒரே ஒரு சிக்கு தான் பார்த்தீங்கன்னா பரிதாபமாக இறந்து போயிருச்சு. ஆனால் அந்த 2 சிக்கிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சந்தோஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் பேரண்ட்ஸே பார்த்தீங்கன்னா வந்து எல்லோ பேஸில் தான் போட்டிருக்கேன். ஸோ எப்பயுமே வந்து எல்லோ பேஸ்னால் அப்போ எல்லோ தான் கிடைக்கும், எல்லோ டபுள் ஃபேட்டு தான் வந்து கிடைக்கும், எப்போயாவது வந்து ஒயிட் சீரிஸ் கிடச்சா வந்து ஒரு பரவாயில்ல அப்படின்னு தான் நினச்சேன். பட் எனக்குன்னு பார்த்து கரெக்டாக 2 சிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று ஒயிட்டாகவே கிடச்சிருச்சு. ஒயிட்டு பார்த்தீங்கன்னா வந்து பெருசு, அதை வந்து ஃபஸ்ட்டு சிக்கு. செகண்ட் சிக்கு தான் பார்த்தீங்கன்னா எல்லோ கலரு, நல்லா வாயிலெலாம் வந்து ஒட்டிகிட்டு இருந்துச்சு. இந்த டபுள் ஃபேக்டர் வந்து இதுதான் ஃபஸ்ட்டு கிளச்சு. ஸோ அதனால் பானையெலாம் வந்து கொஞ்சம் வந்து அன்கிளீனாகவே தான் வச்சுருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நல்லாவே வந்து பானையெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக க்ளீனிங் பண்ணிச்சு. ஸோ ஓரளவுக்கு நல்ல பானையை ஃபுல்லாக க்ளீனிங் பண்ணி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து சிக்கு வந்து வெளியெல்லாம் வந்துச்சு. ஸோ சிக்கும் பார்த்தீங்கன்னா நான் எடுக்கவே முடியல, சேல்ஸே ஆயிடுச்சு அது உங்களுக்கு சிக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யோசிச்சுட்டே இருந்தேன், இந்த டபுள் ஃபேக்டர் பேர் நல்லா இருக்கே, இதை வந்து எப்படியாவது 10 பேரில் வந்து நம்ம கொண்டு வந்து காமிக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆச்சு,
சரி நம்மகிட்ட இருக்கிற டூம் ஃபோர் வயலட் பேர் இருக்குல்ல, ஸோ அதை வந்து இந்த ஸ்மால் கேஜில் போட்டுட்டு இந்த பேரை வந்து நம்ம டூம் ஃபோராக வந்து காமிச்சிக்கலான்னு நான் அதுதான் லாஸ்ட் வீக்கே வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். யார் யாரெல்லாம் பார்த்திங்க தெரியல, டூம் ஃபோர் வயலட் பேர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஸ்மால் கேஜில் தான் வந்து நம்ம போட்டிருக்கோம். எங்கடா மேலே காணான்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளையிங் போயிருக்கு, ஸோ அதையும் நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கதிர் ஒரு நாள் வந்து பார்த்துட்டான்னு சொன்னேன்ல, ஸோ அன்றைக்கி தான் பார்த்தீங்கன்னா இந்த பேரை பார்த்துட்டு ஏன்டா இந்த மாதிரி பண்ணேன். டபுள் ஃபேக்டரி பேரை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு மேலேயில் ஏதோ ஒரு ஃபீமேல் வச்சு நார்மலாக வந்து ஏதோ ஒரு பஜ்ஜீஸை போடுறா, கண்டிப்பாக வந்து ஸ்பேங்கிள் கிடைக்கும்டா அப்படின்னு வந்து சொன்னான். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பேரே வந்து நான் பிரிச்சுட்டேன். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மேல் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி எந்த கேஜில் இருந்துச்சோ அந்த கேஜ்லேயே வந்து போட்டுட்டேன். ஃபீமேல் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ப்ரீடிங் நல்லா இருக்கே, அதனால் பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து ஒரு பேர்டு வந்து போட்டு ஸ்பேங்கிள் கிடைக்குமா அப்படின்னு வந்து ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம் இந்த டைமு, அதையும் கண்டிப்பாக நான் காமிக்கிறேன். ஓகே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், பிடிக்கும் டிஸ்லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.